பார்க்கும்போதே எனக்கு ஒரே ஒரு மாதிரி டெம்ப் ஆகிட்டே இருக்குது அவனை பார்க்கும்போதே வந்து. அப்படியே தலையில வந்து ரகரகமாக உரிச்சு அப்படியே தொங்க விட்டுருக்காங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தி பிஐ பிளாக்ஸ். நான் தான் உங்க சித்தம். இன்னைக்கு எங்க இருக்கிறோம் பார்த்தீங்கன்னா, நைட் ஒரு மஜா பண்றதுக்கு ஒரு இடம் தான் வந்திருக்கிறேன். எங்க நான் ஹாட்கிங்குக்கு வந்துடுறேன். ஹாட்கிங் ஏன் வந்துடுறேன் பார்த்தீங்கன்னா, ஒன்லி ஃபர்ஸ்ட் ஷவர்மா. ஏன்னா ஷவர்மா வந்து இவங்க தான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து அந்த கண்டுபிடிச்சி பாண்டிச்சேரி இன்ட்ரோடியூஸ் பண்ண சொன்னாங்க. இங்கே தான் ஃபேமஸ் ஆச்சு சொன்னாங்க. அது மட்டும் நம்ம உள்ள வந்து அரேபியன் ஷவர்மா போயிட்டு நைட்ல வந்து ஒரு லிமிட்டட்னு சொல்ல முடியும் ஒரு 4-5 ஐட்டம்ஸ் பண்ணிட்டு இருக்கிறேன்னு சொன்னாங்க. அதெல்லாம் டேஸ்ட் பண்ண தான் வந்துருவோம். அது எங்க வந்துருக்கோம் பார்த்தீங்கன்னா, அண்ணா சாலையில் இருக்கிற ஹாட்கிங் தான் வந்துருக்கிறோம். அங்கே பார்க்கும்போதே எனக்கு ஒரே ஒரு மாதிரி டெம்ப் ஆகிட்டே இருக்குது அவனை பார்க்கும்போதே வந்து. அப்படியே தலையில வந்து ரகரகமாக உரிச்சு அப்படியே தொங்க விட்டுருக்காங்க. அது ஷவர்மா பார்க்கும்போது எங்கே சாப்பிட போல தோணுது. பட் நான் இங்கே சாப்பிட்றது போகிறதுல மேலே போய் ரூப் டாப்பில் தான் சாப்பிட போகிறேன். சில்லுன்னு ஒரு ஐட்டம் எடுக்க போகிறேன். அரேபிய கிரிப் சூஸ் இங்கே தான் வந்து ஓரளவுக்கு ஃபேமஸ் ஆகிடுச்சுன்னு சொன்னாங்க. இதெல்லாம் பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மறக்காமல் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலாக மேலே ரூப் டாப்புக்கு வந்துட்டு ஹாட்கிங் மேலே என்னென்ன ஐட்டம் வாங்கியிருக்கிறேன் பார்த்தீங்கன்னா, நைட்டில் ஒன்று அவ்வளோ பெருசாக வாங்கலை. ஏன்னா மைண்ட் செட்டு சரியாக இல்லை. அல்ஃபாமின் வாங்கியிருக்கிறேன், ஷவர்மா வாங்கியிருக்கிறேன், அரேபியன் கிரேப் ஜூஸ் இருக்குது, என்னென்ன ஷெஷ்வான் போயிருக்குது. மதியத்தில் தான் உங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷல்னே சொன்னாங்க. என்னென்ன ஐட்டம் சொன்னீங்க பார்த்தீங்கன்னா வந்து பிரியாணி. ஆக்சுவலாக ஹாட்கிங்கில் பிரியாணி எப்படி இருக்கோ உங்களுக்கு நல்லாவே தெரியும். நிறைய பேர் ட்ரை பண்ணியிருப்பீங்க. பாண்டிச்சேரியில் இங்கே ஒரு அண்ணா சாலையில் ஒன்று இருக்குது, அப்புறம் வந்து காமராஜ் சாலை போகிற வகையில் ஒன்று இருக்குது. ஸோ நம்ம வந்து ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கக்கூடிய ஃபஸ்ட் வந்து அல்ஃபாமினை ட்ரை பண்ணலாம். அது மேலே பார்த்தீங்கன்னா குப்ஸ் வச்சிருக்காங்க. பெரிய அல்ஃபாமினா ஒன்று இருக்குது. மொதல் ஒரு பைட் ஒன்று எடுத்துடலாம். ஆக்சுவலாக பிரிக்கிறேன், பிரிக்கும் போதே தெரியுது. அப்படியே தலைமை முடி உறிஞ்சின்னு வரான். மைனஸ் இருக்குது. மைனஸ் ரெண்டாவது பைட்டில் பார்த்துக்கலாம். முதல் பைட்டில் முடிச்சிடலாம். அல்ஃபாமினு அந்த சிக்கனோட ஜூஸையும் ப்ளஸ் அந்த மேலே தலைவர் மசாலாவும் ஒன்றுக்கு ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகி அது ஒரு மாதிரி ரக டேஸ்ட்டில் வருது. ஒரு மாதிரி நல்ல ஜூசிலாம் இல்லை சொல்ல முடியாது, ஆனால் லைட்டாக கொஞ்சம் ஜூஸ் இருக்குது. ஆனால் பட் நல்ல இரிகேட்டடாக இருக்குது. ஒரு மாதிரி வந்து மைனஸ் இதில் மைனஸ் அப்படியே தொடர் சாப்பிடலாம். மைனஸ் எவ்வளோ கெட்டியாகுதுன்னு பாருங்கள். அப்படியே மொத்த மைனஸையும் ஊற்றி ஃபஸ்ட் ப்ளஸ் இதை பற்றி சொல்லி அவனே. ஆக்சுவலாக அவன் கொடுத்த ப்ரெசன்டேஷனே ஒரு மாதிரி தார்மாராக இருந்தது. இந்த ஆனியனு இந்த வெஜிடபிள் சாலட் கொடுத்துட்டாங்க. இப்போ இந்த சைடு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டிஃப்ரெண்ட் லுக்குக்காக வந்து ஒரு நல்ல ஒரு நல்ல ஒரு காம்ப்ளீட் தர மாரி வந்து ஒரு ப்ரெசன்டேஷன் வச்சுருக்கிறாங்க. இது பார்த்திங்கன்னா ஷவர்மா. ஷவர்மா நான் பிரித்து காட்டுறேன். முன்னாடிலாம் போயிருந்தால் வந்து ஆஃபர் போட்டிருந்தாங்க, நான் மிஸ் பண்ண ஆஃபரே வந்து. குப்ஸ் கொடுத்துருக்குறாங்க. குப்ஸ்லேயே வச்சு நம்ம அந்த முடிச்சிடலாம் ஒரு வாட்டி வந்து. குப்ஸையும் ஷவர்மாலே வச்சு மிக்ஸ் பண்ணிடலாம். செமஞ்சு பார்த்தாலே தெரியாதுல ஹாப்பி ஆயிடுச்சுட்டு. ஏன்னா வந்து எடுத்த ஐட்டம் அந்த மாதிரி ஒரு ஐட்டம் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாகுது. உண்மையாக தாறுமான லெவலில் தான் இருக்குது. வந்து நம்ம சேலட்டுமே இருக்குது. சேலட்டு நம்ம என்ன பண்ணுவோம், லாஸ்ட்டு போய்ட்டு ஒன்று போயிடலாம். சேலட்டு ப்ளஸ் வந்து இந்த லைம்ஸை வந்து லைட்டாக மேலே புளிஞ்சு விட்டு அப்படியே சுற்றி ஒரு பைட்டு போயிடலாம். எத்தினாடி எடுத்தாலுமே ஒரே டேஸ்ட்டு தான் தெரியுது. நம்ம புழிஞ்சு விடும்போது லைம் அதிகமாக புழிஞ்சு விட்ட முடியுது. லைம்ஸ் ஃப்ளேவர் செம்மையாடாது. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து நல்லா பெரிய பெரிய பீஸாக தான் தருறாங்க. ஆக்சுவலாக ஆஃப் வாங்கியிருக்கிறேன் நான். டே வச்சு நம்ம என்ன பண்ணுவோம், ஷவர்மா போயிடலாம். ஷவர்மா வந்து ஓப்பன் பண்ணிட்டேன். இந்த பக்கமே ஓப்பன் பண்ணிடலாம். ஒரு ரோல் பண்ணி கொடுத்தது ஒரு மாதிரி செம்மையாக இதில் பாருங்களா. ரோலே ஒரு மாதிரி நல்லா இது ஷவர்மா பார்க்க வந்து என் மூஞ்சி ஒரு மாதிரி ஹாப்பி ஆயிடுச்சுல. அப்படியே ஒரு பைட் போயிடலாம். இல்லை மைனஸ்லாம் நம்ம வந்து மிஸ் பண்ண தேவையில்லை. ஏன்னா ஆல்ரெடி மைனஸ் உள்ளே மிக்ஸ் பண்ணி தான் வச்சுருக்கிறாங்க. கவர் மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம முடிச்சிடலாம். ஆசமாக இருக்குது ஒரு மாதிரி வந்து. ஏன்னா வந்து கேபேஜை தாண்டி உள்ளே வந்து ஆனியன் போட்டுடுறாங்கன்னு நினைக்கிறேன். ஆனியன் கேரட்டு சத்தியமாக ஒரு மாதிரி மோசப்பட்டு ஒரு மாதிரி ஆசமாக இருக்குதுன்னு சொல்லலாம். வந்து ஒரு மாதிரி நம்ம வந்து எத்தனை பைட் எடுத்தாலும் நமக்கு வந்து ஒரு தகட்ட ஃபீலோ எதுவுமே இல்லை. அது இல்லாமல் மேலே வந்து நல்ல மைனஸை வந்து ஃபுல்லாக வந்து பரப்பி விட்டாங்களா. அது மாதிரி வந்து அந்த இன்கிரியன்ஸாக இருக்கக்கூடிய அந்த கறி ஐட்டத்தை வச்சு மேலே ரோல் பண்ணி கொடுப்போம். செம்மையாக வந்து அந்த குப்ஸுமே ஒரு மாதிரி அழுத்தம் கொடுக்குற ஃபீல் இல்லை. நல்ல ஒரு சாஃப்டாக தான் இருக்குது. ஏன்னா அந்த மைனஸ் கூட வச்சு ஸ்டார்ட் ஆகிதா அதுமாரி. ஆக்சுவலாக இப்போ ஷவர்மாவே சாப்பிட்டு முடிச்சேன். ஷவர்மா பற்றி ஒரு விஷயம் சொல்லணும்னா வந்து பாண்டிச்சேரியிலே ஃபஸ்ட் டைம் வந்து இந்த இடத்துல இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க சொல்ல மாட்டேன் நான். இங்கேருந்து அது ஆக்சுவலாக ஃபேமஸே ஆச்சு இந்த ஷவர்மான்ற ஒரு விஷயம் பாண்டிச்சேரியில். நான் ஒரு ஒரு 4-5-6 இயர்ஸ்க்கு முன்னாடி ஆக்சுவலாக இங்கே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அப்போலேருந்து ரொம்ப ஃபேமஸாக இருந்தது. அப்போ நான் ஸ்கூல் படிச்சுட்டு இருந்தேன். ஷவர்மானா என்னன்னே நமக்கு தெரியாமல் இருந்தது. அப்போ லேர்ன் பண்ணும்போது தான் தெரிஞ்சது இங்கேருந்து அது ஆக்சுவலாக ஃபேமஸ் ஆச்சுன்னு பாண்டிச்சேரிக்கிட்டு. நம்ம என்ன பண்ணுவோம், ஷெஷ்வான் வந்துச்சு. இது ஷெஷ்வான் எல்லா இடத்துலையும் கொடுக்கறதோட இங்கே கொஞ்சம் விதம் ரகமாகவே இருக்குது வந்து நமக்கு வந்து.
நல்லா அப்படியே சுட சுட கொடுத்துருக்கிறாரு பிரதர் வந்து. ஏசிலே வந்து நம்ம சுட சுட முடிச்சிடலாம். சிக்கனையும் அந்த ரைஸையும் வச்சு முடிச்சிடுறேன். உள்ளே உள்ளே ஃபுல் அண்ட் ஃபுல் ஏசி கண்டிஷன் தான். உள்ளே அடிக்கூடிய ஒரு ஏசிக்கும் நமக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த சூடாக இருக்கிற ஐட்டம் ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று சொல்ல போன வச்சுக்கோங்க, இங்கே மேலே வந்து ரூஃப் டாப்பில் ஒரு மாதிரி சில் பண்ணுற ப்ளேஸாக தான் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து நீங்கள் சில் பண்ணலாம். அது இல்லாமல் ரொம்ப மைண்ட் வர ரிலாக்ஸாக இருக்குது எனக்கே வந்து ஒரு மாதிரி. ஏன்னா வந்து இடம் அதுமாரி வந்து கொடுத்த பெயிண்டிங் அந்த மாரி கொடுத்துருக்காங்க. ஒரு கலர் பெயிண்டிங் அந்த லைட்ஸ்லாம் எல்லாமே பார்க்கும்போது வந்து நமக்கு வந்து ஒரு மாதிரி அந்த நெகட்டிவ் வைப்ஸ்லாம் போய்ட்டு ஒரு மாதிரி பாசிட்டிவாக இருந்த வைப்ஸ்லாம் வந்து சொல்ல போனாலே நான் இங்கே ஆனால் இந்தமாரி பேசியிருக்க மாட்டேன். ஏன்னா அந்த நமக்கு எனக்கு உள்ள வந்தோடனே ஒரு மாதிரி ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் பெஸ்ட் இம்ப்ரெஷனாக இது வந்து சொல்ல போனால் ரிஷ்வானு கூட்ட மாதிரிங்க. ரிஷ்வானு ஸ்பைசினா ஸ்பைசி அப்படி ஒரு ஸ்பைசி ஸ்பைசி நாக்கு போட்டு செம்மையாக உரைக்குது ஒரு மாதிரி வந்து. அது இல்லாமல் நீங்கள் நிறைய பார்க்கலாம். ரைஸுமே பார்த்தீங்கன்னா நல்லா விரக்குச்சி மாரி இருக்குது. இந்த பிரியாணிக்கு யூஸ் பண்ணுற ரைஸ்ன்னு நினைக்கிறேன். அதுமாரி இல்லாமல் வந்து மேலே வந்து அந்த வெஜிடபிள் யூஸ் பண்ண விதம் எல்லாமே சூப்பராக இருந்தது ஒரு மாதிரி வந்து. கிரேப்பே ஆனி அரேபியன் கிரேப் ஜூஸே முடிச்சிடலாம். முதல்ல வந்து ஷேக் பண்ணிக்கலாம். என் ப்ரோ ஆக்சுவலாக அது குடிச்சு முடிச்சிட்டேன். குடிச்சு முடிச்சுட்டேன் எவ்வளோ காலி பண்ண தெரியுது. நம்ம வந்து இந்த நம்ம வந்து சாதாரண நார்மல் ஷாப்பில் பார்த்தீங்கன்னா அந்த சின்ன பாக்கெட்டில் வாங்கியிருக்கோம். இதுவும் இங்கே தான் இன்ட்ரோடியூஸ் ஆச்சுன்னு சொன்னாங்க. ரெண்டு விஷயமும் இங்கே இன்ட்ரோடியூஸ் ஆன விதம் சொன்னாங்க. இப்போ அது ரொம்ப வந்து ஃபேமஸாக இருக்குது. பாதி ரெஸ்டாரண்ட் அதை பார்க்க இது இதே பார்க்காம இருக்க முடியாது. பாண்டிச்சேரி ஷவர்மா எல்லா இடத்துலையுமே வந்துடுச்சு. எனக்கு கேட்டிங்கன்னா ஒரு பெஸ்ட் ஒரு காம்போஸோட குணம் வந்து இந்த அல்ஃபாமேனும் வந்து வாங்கிக்கிங்க. ஏன்னா ஒன்றுக்கு ஒன்று வந்து சலிக்காமல் தான் இருக்குது. வந்து ஒன்று கொண்டு வந்து வேறு லெவலில் இருக்குது. இது ஒரு பைட் எடுத்திங்கன்னா அது ஒரு பைட் எடுங்க. டோட்டலி டேஸ்ட்டு வந்து வேறு மாரி கொடுத்து உங்களுக்கு வந்து வேறு மாரி நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. எனக்கு சொல்ல போனால் ஏன்னா வந்து நான் ஆக்சுவலாக இதை குடிச்சு முடிச்சுட்டு இதை சாப்பிட்டு பார்த்தேன். இந்த ஷெஸ்வானோட அதுக்கு எனக்கு காம்பினேஷன் வந்து சூப்பராக இருக்குது வந்து. ஸோ வந்தீங்கன்னா வந்து எனக்கு இந்த காம்பினேஷன் வந்து சாப்பிட பிடிச்சிது. உங்களுக்கு பிடிச்சிதுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அப்படி சொல்ல தான் பார்த்தீங்கன்னா வீடியோ ஆக்சுவலாக ரூஃப் டாப்பில் தான் நாங்கள் உட்காந்து சாட் பண்ணுவோம். ரொம்ப ஒரு பீஸ்ஃபுல்லாக இடம் மாரி தான் இருந்தது. ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்தால் ஜாலியாக சில் பண்ணலாம். எனக்கு ஒன்றும் பேச வரல. ஏன்னா சாட் ஆகிட்டு அந்த மாரி ஒரு ஐட்டம் எனக்கு ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக இருந்தது. ஓகே இடம் எக்ஸாக்ட் லொக்கேஷன் எங்கே இருக்கும் உங்கள் மேபி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அண்ணா சாலையில் வந்தாவே நிறைய பேர் தெரியும். இது ஒன்றும் இல்லைனா காமராஜ் சாலையில் ஒன்று இருக்குது. ஓகேங்க. ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பார்த்து பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அண்டல் பை ஃப்ரம் சிந்து.